மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த வேகன்சிஸ் வந்து கேட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் இந்த வேகன்சிஸ் வந்து கேட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா யூடியூப் சேனலில் வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க ரேஷன் கடையில் வேலையை ரேஷன் கடையில் வேலையும் சொல்லிட்டு பட் ஆனால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உண்மையான ரேஷன் கடை ஷாப் வேலை வந்து இதுதான் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து அறிவிச்சுருக்கிறாங்க இது இல்லாமல் திண்டுக்கல் அறிவிச்சிருக்கிறாங்க இது இல்லாமல் சில மாவட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த வீடியோவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டும்தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தோட நியூஸ் பேப்பர் வந்து பாருங்க பெரும்பாலும் எல்லா நியூஸ் பேப்பரோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் எல்லா யூடியூப் சேனலுக்கும் வந்து கிடைக்காது நீங்க இருக்காதீங்க உங்கள் மாவட்டத்தில் வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸை நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக அதில் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து எல்லா மாவட்டத்தை நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்தந்த மாவட்டத்தோட எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து டென்த்து தான் அவங்களுக்கு வந்து கேட்குறாங்க அண்ட் எக்ஸாம் வந்து கிடையாது ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க எக்ஸாம் வந்து கிடையாது டேரெக்ட் ரெக்ரேட்மெண்ட்டாக அந்த ஆள் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தோட நியூஸ் பேப்பர் பாருங்கள் எந்த ஒரு யூடியூப் சேனலையும் நம்பி நீங்கள் இருக்காதிங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேகன்சிஸ் வந்து கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு வேகன்சிஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியாய விலைக்கடை கட்டுநர்கள் அதாவது பேக்கர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வேக்கன்சிஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த சேல்ஸ் பர்சன் அண்ட் பேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கூட்டுறவு இந்த விற்பனை பண்டகசாலை கீழே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து எது கீழே வந்து இந்த வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இந்த இந்த சங்கம் இருக்குது பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் விற்பனை சங்கம் மொத்த விற்பனை பண்ற சாலை இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து டேரெக்ட் இன்டர்வியூ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இந்த விற்பனை சங்கத்துக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது உங்களுடைய சாய்ஸ் தான் ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து போங்க அப்படி இதெல்லாம் இதுக்கு சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா வந்து ஸ்டார்டிங் சேல்ரி வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த சேலரி வந்து கொடுப்பாங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூறுலேருந்து பன்னிரெண்டாயிரம் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க பேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஃபஸ்ட்டு அந்த ஒன் இயரு தென் ஒன் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து பதினோராயிரம் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த விற்பனையாளர் நூற்றி ரெண்டு வேகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கட்டுநர்கள் அதாவது பேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வேகன்சி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க அண்ட் இந்த வேகன்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட் வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பட் ஆனால் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து நேரடியாக போய்ட்டு இவங்க சொல்லக்கூடிய அட்ரஸில் போய் தான் நீங்கள் வந்து வாங்கணும் இப்போ லாக்டவுன் டைம்ன்றதுனால வந்து உங்களுக்கு இந்த மாவட்டத்துக்கு அருகில் உள்ள மாவட்டம் கூட நீங்கள் போய் டேரெக்டாக அப்ளிகேஷன் வாங்க முடிஞ்சால் நீங்கள் வந்து வாங்கி கூட அப்ளை பண்ணிடுங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணிட்டு அங்கேயே கூட நீங்கள் கொடுக்கலாம் அல்லது போஸ்ட் மூலியமாக கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஜாப்புக்கு உண்டான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது மினிமம் வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் பிற்பட்ட வகுப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் இது இல்லாமல் இதர வகுப்பினர் அதாவது பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததிர் பழங்குடியினர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் லிமிட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்தவரை இந்த சேல்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலை வகுப்பு தேர்ச்சி பனிரெண்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதற்கு மேலே நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் கட்டுனர் பேக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து படிச்சிருந்தால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து டுவெல்த்து டிகிரி இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன ஃபீஸ் அப்படின்ற பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் விற்பனையாளருக்கு நூற்றம்பது ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க பேக்கஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி மூலிமா வந்து கட்டணும் மாவட்ட ஆள் சிறப்பு நிலையம் நாகப்பட்டினம் மாவட்டம் அதாவது டைரெக்ட் குரீட்மன் ப்ரூ நாகப்பட்டினம் அப்படிங்கன்னா இந்த நேமில் நீங்கள் வந்து டிடி எடுக்கணும் நாகப்பட்டினத்தில் மாற்றக்கூடிய ஒரு டிடியை வந்து எடுக்கணும் இந்த டிடியை வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் கான்பர்ட்டோடு சேர்த்து வச்சு அனுப்பணும் டிடி வந்து ஒரிஜினல் காப்பி தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்பை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் கிடையாது நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இந்த விண்ணப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து எங்கெங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு அட்ரஸ் வந்து சொல்லியிருக்காங்க கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி மயிலாடுதுறை நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை அடுத்து நாகப்பட்டினம் இந்த பொது பண்டக சாலை இங்கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேதாரண்யம் வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் இங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து இந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் தந்துட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க இந்த அட்ரஸில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கணும் அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் எதுவுமே வந்து கிடையாது ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலி பணியிடங்களுக்கான விருப்பம் தெரிவித்தல் ஸோ இது வந்து டேரக்ட் ரிக் குரேட்மெண்ட் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க இந்த இன்டர்வியூ டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இந்த பண்டக சாலை எந்த கூட்டு கடன் சங்கத்துக்கு கீழே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து மேலே நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லணும் பார்த்திங்களா ஸோ அந்த டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இந்த இன்டர்வியூ அட்டோன் அனுப்பி கரெக்டாக வந்து சொல்லிடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்டோட சேர்த்து நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு கல்வித் தகுதி இந்த ப்ரையாரிட்டி கேட்டகரியில் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதற்குரிய புரிய ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வச்சு அனுப்புகிறோம் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் ஒரிஜினல் வந்து கிடையாது ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையும் உங்களுக்கு கையெழுத்து வந்து மறக்காமல் வந்து போட்டிருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஆஃபீஸ் கவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் கவரில் ரூபா ஸ்டாம்ப் ஓட்டிடுங்க அதே சமயத்தில் உங்களுடைய அட்ரஸ் வந்து எழுதிடுங்க இது எதுக்காக வந்து இந்த மாதிரி வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேர்முக அழைப்பு கடிதம் வந்து இந்த லெட்ரு கவரை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உள்ள லெட்ரு வச்சு உங்கள் வீட்டுக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வந்து எம்டி கவராக அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் ஓட்டி உங்களுடைய வீட்டு அட்ரஸ் வந்து எழுதி நீங்கள் வந்து ஒரு எம்டி கவராக நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்டோட சேர்த்து வச்சு அனுப்பணும் புரியுதுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வு ஸோ இந்த நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கு வந்து அனுப்புவாங்க ஸோ அந்த அழைப்பு கடிதம் வந்ததுக்கப்புறம் அதிலே டேட்டு எங்கே நடக்கும் அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸாம் கிடையாது ஸோ முழுக்க முழுக்க இந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விண்ணப்பம் வந்து எப்படி பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்சக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த டீட்டெயிலெலாம் வந்து கீழே பார்த்துக்குங்க ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பால் பாயிண்ட் பண்ணல தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் கையெழுத்து கரெக்டாக போடணும் ஃபோட்டோ கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மட்டு வாங்கினதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படித்து பார்த்துட்டு இது உள்ள பிரகாரம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டீட்டெயில் வந்து சொல்லிருக்காங்க கடைசி டேட்டு பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்து நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷனை அணி வந்து தபால் மூலமாகவா அல்லது நேரில் கூட நீங்கள் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அனுப்பவனிய முகவரி மண்டல இணைப்பதிவாளர் தலைவர் நாகப்பட்டினம் மாவட்ட ஆள் சீர்ப்பு நிலையம் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகம் அரை எண் முந்நூற்றி மூணு மூன்றாம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் நாகப்பட்டினம் ஆறு ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ மூன்று அப்படிங்கிற இந்த முகவரிக்கு பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க கையில் டைரெக்டாக போய் கொடுக்கலாம் அல்லது தபால் மூலியமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் இந்த ஜாப்புக்கு எந்த மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பட் டைரெக்டாக நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும் ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தோடய பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் உள்ள பீப்புள்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிங்க இல்லை உங்களால் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு அப்ளை பண்ண முடியும் நாகப்பட்டினம் போய்ட்டு அப்ளை பண்ண முடியுமா தாராளமாக நீங்களும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இது ஒவ்வொரு மாவட்டம் அடுத்தடுத்து வந்து அறிவிப்பாங்க உங்களுடைய மாவட்டத்தில் வரக்கூடிய எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த நியூஸ் வந்து அந்தந்த மாவட்டத்தோடய நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் சேனலுக்கும் கிடைக்குன்னு உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து கிடையாது அதனால் உங்கள் மாவட்டத்தில் வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸை நீங்களே வந்து பார்த்து ஜாப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கிறேன் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்